பிரம்மா, அடுத்து இந்திரன், இவர்களெல்லாம் கூடி பகவான் நரநாராயணனாய் பதரிகாசிரமத்துல தியானம் வேண்டிருக்கார், தபஸ் வேண்டிருக்கார். அப்ப அதை கெடுக்கிறதுக்குன்னு ரம்பா, திலோத்தமா, மேனகா முதலான அப்சரசுகள்லாம் வரா. சிரித்த பெருமான் தன் விஸ்வரூபத்தையே அவர்களுக்கு காட்டி தன் தொடையிலிருந்து ஊர்வசிங்கிற அப்சரத்தை ஏற்படுத்தி, இவள் அழகுக்கு நீங்கள் ஆறும் உறவோட காணாது, என் தொடையில சிறு பகுதியிலேருந்து பிறந்தவர்கள் பாருங்கள் என்று சொல்லி தன் திருமேனியை காட்டினான். அதுக்கப்புறம் கடைசி, இது ஒரு அத்தியாயம், அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் கடைசியா கலியுகத்தினுடைய தர்மம் என்ன, நாம் எப்படி அதை கடைபிடிக்க வேணும்னு சொல்லி முடிக்க போறார். அது நம்ம வடநாட்டு திவதேசங்கள்னு சொல்லும் போதே பதரிகாசிரமம் முக்கியமான க்ஷேத்திரம். தானே நரனாக, தானே நாராயணனாக பெருமான் அவதரித்தார். நரநாரணனாய் உலகத்தனநூல் சிங்காமபரித்தான்னு ஆழ்வாருடைய போஷரம். பதரிகாசிரமத்தில் நரநாராயண பெருமாளாக பிறந்தது. கூடவே மொத்தம் 4 அவதாரங்கள் செய்தார்ங்கிறதை இப்ப நாம பார்க்கிற அழகான இந்த அத்தியாயம் சொல்ல போகிறது. ஸ்லோகத்துல சொல்றார், நரோ நாராயண செய்வ ஹரிஹி கிருஷ்ண ததைவச்ச விஷ்ணோஹோ அங்காஹியேதே சத்வாரோ தர்மசூனவா. 4 பேரா பெருமாள் அவதரிக்கிறார், நரன், நாராயணன், ஹரி, கிருஷ்ணன். இந்த 4 விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுடைய அத்புதாவதாரம். அதிலே நரநாராயண பெருமாள் தர்ம தேவதைக்கு குமாரராக பிறந்தார். அத நாராயணோ தைரியம் காம்பீர்ய ஔதாரிய மானசா ஊரோர் உற்பாதையாமாச தாம்பரோர் உருபலாம் ததா. அப்ப அங்க அமர்ந்து அழகான மரத்தடியிலே பெருமாள் தியானித்துக் கொண்டிருக்கிறார். நாராயண பெருமாள் குரு, நரன் பெருமான் சிஷ்யன். நாராயணங்கிற குருதான் அஷ்டாட்சர மந்திரம் 8 மந்திரத்தை சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார். அழகான 10 கோஷரங்கள், 20 கோஷரங்கள் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். நாம சாதாரணமா நல்லா நிமிந்து நிற்போம், ஆனா பிறத்தியார பெரியவர்களை பார்த்தோம்னால் பணிவோட குனிஞ்சு நிற்கணும் இல்லையோ. அப்படி இல்லாம நிமிந்து நின்றுட்டோம்னா என்ன ஆகும்னால் தானே கொஞ்ச நாள் கழிச்சு குனிஞ்சுடுவோமா, அப்ப முதுகு கேள்விக்குறியாட்டம் ஆயிடும் இல்லையோ. அதுல கையில ஒரு தடியை பிடிச்சிருந்து முன்னும் பின்னும் கால் தள்ளாட நடப்போம். அப்படி ஏற்படுவதற்கு முன்னால் பதரி வணங்குதுமே, அதற்கு முன்னாடி பதரிகாசிரமத்து பெருமானிடத்துல சரணம்னு வாருங்கோள் அப்படின்னு திருமங்கியாழ்வார் நம்ம இடத்துல சொல்லுகிறார். அந்த பதிரியிலே பெருமான் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே தேவையே இல்லாம இந்திரன் பயப்பட்டான். இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது என் பதவிக்கு ஆபத்து போல் இருக்கு, அவருக்கு எப்பவுமே அதை பத்தி தான் கவலை. யாரானு தபஸ் பண்ணா தம் பதவிக்காக போட்டி விடுறாளோ என்னமோ அதை நினைச்சிருந்து எல்லா அப்சர ஸ்திரீகளையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு அவர்கள்ட்ட அனுப்பிச்சு ஆடுங்கோ பாடுங்கோ பேசுங்கோ சிரிங்கோ அவர்களுடைய தபஸ கலைத்து இங்க கூட்டினு வந்துருங்கோ, நம்ம பதவிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லுகிறான். சரணஞ்ச பிரபன்னானாம் தபாஸ்மீதி ச யாச்சதாம் பிரசாதம் பிது ஹந்திருணாம் அபிகுர்வந்தி சாதவா. இந்த அத்தியாயத்துல அதை பத்தி சொல்றார். அவர்கள்லாம் வந்து நாட்டி மாட ஆரம்பித்தார்கள். அப்ப பெருமான் வேடிக்கையா சிரிச்சு நட்டுப்போ, இது இவ்வளவுதானா இந்திரன் நம்ம பத்தி புரிஞ்சுட்டு இப்போ என்று தன் தொடைய தட்ட அதுல இருந்த ஊர்வசி தோன்றினாள். இந்திரனுக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியம், இவா இத்தனை பேருடைய அழகையும் ஒரு தட்டில் வைத்தால் ஊர்வசி மற்றொரு தட்டாக இருக்கிறதே. அத நாராயணோ தைரியம் தைரிய தைரிய காம்பீர்ய ஔதாரிய மானசா ஊரோர் உற்பாதையாமாச தாம்பரோ உருபலாம் ததா. அப்போது அவளை பார்த்து, இந்த இவர்கள் எல்லோட நீ சார்ந்த ஆடுன்னு சொல்ல அவர்கள் வெட்கப்படும்படிக்கு ஊர்வசி ஆடினாள். சரணஞ்ச பிரபன்னானாம் தவாஸ்மீதி ச வாதினாம். அது கண்டு ஓ அபச்சாரப்பட்டுட்டோம்னு அப்சரசுகள் தெரிஞ்சுது, நம்ம தலைவர் இந்திரன் தான் அனுப்பிச்சு வச்சாருன்னா நம்மானு போகாது இருந்திருக்கணும், இவரிடத்துல போய் சரணம்னு சொல்றதை விட்டுட்டு ஏதோ மனச மயக்கத்துக்காக நினைச்சிருக்கமே. பொதுவா பெருமானிடத்தில் மனதை மயங்க கொடுத்தவர்கள் தான் உண்டு. அவர் மனச நாம் எதுக்கு மயக்க வேண்டும், மயக்கூடலாம், அவர் மயக்கிறது ஒண்ணு கட்டம் இல்லை. இப்போ நாம சொன்னபடிக்கு செய்ய வைக்கலாம். பக்தி பாவனையோட போனோம்னா தானே மயங்குகிறார். அதை விட்டுட்டு நான் உன்னை மயக்க போகிறேன்னு சொன்னால், நான் உன்னை அடக்க போறேன்னு சொன்னா நிச்சயம் அடங்க மாட்டார். நான் அடங்குறேன்னு சொல்லிட்டா அதே நிமிஷம் அவர் அடங்கி வந்து விடுகிறார். யானை அவ்வளவு பெருசு நிற்கிறது, அதுக்கு முன்னாடி அங்குஷத்தை மாவட்டி போட்டு அது ஆடுமா, எத்தனை ஆடினாலும் மாவட்டியை தாண்டி காலை வைக்காது. அத போல பகவான் எப்ப ஏற்பட்டவரா இருந்தாலும் பக்திங்கிற ஒரு அங்குஷத்தை அவர் முன்னாடி போட்டுட்டேன், அதுக்குள்ளதான் அவர் ஆட்டமெல்லாம் ஆடுவரே தவிர பக்தி பாவனையை மீறி ஒரு நாளும் துன்பம் கொடுக்க மாட்டார். சரணம் ஏஷ ஏவ வரோஸ்மாகம் அவிவேகாக்கிருதோ மகானு திரைலோக்கிய வந்தியோ என்னாதோ விலோபயித்து மாகதாக.
தேன சத்தியேன சத்யாத்மன்னு பரமாத்தன் சனாதன நாராயண பிரசீதேதி சர்வலோக பராயணம். நாங்கள்லாம் பண்ணது தப்பு, தேவரீ தான் க்ஷமித்துள்ள வேண்டும் சரணம் என்று பிரார்த்தித்தனர். யோசௌ பரஸ்தாத் பரமஹ புருஷாத் பரமேஸ்வரஹ உற்பத்தி ஹேதுரம் தேச்ச யஸ்மின் சர்வம் பிரளீயதே. உன்னிடத்திலிருந்துதான் உலகமே உருவாகிறது, உன்னிடத்தில் தான் அனைத்தும் லயிக்கிறது. ஏத ஜ்ஞாத்வா ந சந்தாபஹ துவயா காரியோகி மாம் பிரதி. இது தெரிஞ்சது, அப்படி படைக்கப்பட்ட எண்ணிறந்த ஜீவராசிகளுக்குள்ள நாங்களும் ஒத்தர், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், உன்னுடைய பெரிய மனதாலே ஔதாரிய குணத்தால க்ஷமித்தருள வேண்டும்னு பிரார்த்திக்க, தப்பு பண்ணவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய பரிசு கிடைக்கிறது பாருங்க, இந்தாங்கோ பாருங்கன்னுட்டு தன்னுடைய விஸ்வரூபத்தையே பெருமான் காட்டினார். அதை கண்டவர்களுக்கு ஒரே ஆசை, உச்சேர் ஜஹாச சனவது தத்ராபூதம் அகிலம் ஜகத் நோர்துவம் திர்யக்நாதா நத யதா அனந்தஸ்ய திருஷ்யதே தம் அனந்தம் அநாதிஞ்ச ததஸ்தாஸ் துஷ்டுவ பிரபும் தொன்னாம ஸ்மரணாத் பாபம் அசேஷன்ன பிரணஷ்யது. எனக்கு நீ முன்னாடி இருக்கியா பின்னாடி இருக்கியா பக்கவாட்டில் இருக்கியா தெரியல, நாந்தம் நமத்தியம் ந புனஸ்தவாதின் தொடக்கமும் தெரியல முடிவும் தெரியல நடுவும் தெரியவில்லை. தன்னாத சர்வபாவேன பிரபன்னானாம் ஜெகத்பதே. ஆர்த்தியோட சரணாதி பண்ணவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவரே, இதோ உன்னை வணங்குகிறோம். நமோ நமஸ்தே கோவிந்த நாராயண ஜனார்தன தொன்னாம ஸ்மரணாத் பாபம் அசேஷம் ந பிரணஷ்யது. இதோ அனந்தனாய் திரைலோக்கியத்தையும் தாண்டி விஸ்வரூபனா இருக்கிறீரே, உம்மை நினைக்கிறோம், இந்த நினைவாலேயே நம்ம பாபங்களெல்லாம் தொலையட்டும். உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேதது சமந்ததா வர்தமானம் நனோ திரட்டும் சமர்த்தம் சக்ஷுரீஸ்வர. உம்மை கண்டோம், இப்போ ஒரு பிரார்த்தனை, பார்க்காதத விஸ்வரூபத்தை பார்த்தோம், உலகம் முழுக்க உம்ம திருமேனியாக நீர் காட்டுகிறீர். விஸ்வரூபம்னா என்ன, விஸ்வத்தையே தனக்கு ரூபமாக கொண்டிருப்பவன் விஸ்வரூபன். விஸ்வம் பிரபஞ்சம், அதையே தனக்கு ரூபமாக கொண்டிருக்காரோ இல்லையோ அதான் விஸ்வரூபம். விஸ்வரூபம்னா நம்ம முன்னாடி பெருமாள் நின்று கிடுகிடுன்னு வளர்ந்துருப்பார்னு நினைச்சுக்க வேண்டாம், எந்த பக்கத்துல பார்த்தாலும் அவர் தான் இருப்பார். நாந்தம் நமத்தியம் ந புனஸ்தவாதின் முன்னும் இருப்பார் பின்னும் இருப்பார் பக்கவாட்டில் இருப்பார், எத்தனை திசையில எத்தனை பரிமாணங்கள்ல பார்த்தா கூட அவர் தான் இருப்பார். அப்படிப்பட்ட விஸ்வரூபனை வணங்குகிறேன், ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு, எல்லா தேவதைகளையும் உங்க திருமேனியில பார்க்கிறேன், ஆனா பார்க்கறது கொஞ்சம் பயமாவும் இருக்கு, ஏன்னா என் கண்ணுக்கு இதெல்லாம் போராது தெரியாது. பழையபடிக்கு அதே திருமேனியோட நரநாராயண பெருமாளாக இருக்கணும்னு பிரார்த்திக்க, பெருமானும் தன்னை சுருக்கி கொண்டார். நாராயணோபி பகவான் ஆஹதாஸ் திரிதசாங்கனாக நீயதாம் ஊர்வசி பத்ரா யத்ராஸ்தே திரிதரேஸ்வரா. இப்ப நான் உருவாக்கின ஊர்வசி ஊரு தொடை, ஊர்வசி பெருமானுடைய தொடையிலிருந்து பிறந்தவள், இவளையும் அப்சரசுகளாக அழைத்து கொண்டு போங்கோள்னு சொன்னார். சர்வம் விஷ்ணு சமஸ்தௌஹி பாவாபாவௌச்ச தன்மயோ சததத் சர்வம் ஈசேஷோ வாசுதேவ பரம்பதம். அதுல கடைசி ஸ்லோகம் சொல்றார், பவஜலதி கதானாம் துவந்த வாதாகதானாம் சுத துகிதிரு கலத்திர திராண பாரார்த்திதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவதி சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். இதே ஸ்லோகம் முகுந்த மாலையிலையும் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. பவ ஜலதி கதானாம் சம்சாரங்கிற பெரும் தண்ணீரில் அகப்பட்டிருக்கிறேன் கடலிலே. துவந்த வாதாகதானாம் காமம் குரோதம் லோபம் மோகம் அகங்காரம் மமகாரம் சுக்கம் துக்கம் பாபம் புண்ணியம் எத்தனை ரெட்டை, இந்த ரெட்டை ரெட்டையான காத்துல அகப்பட்டு இருக்கேன். சுத துகித்ரு கலத்ர திராண பாரார்த்திதானாம் மனைவியை காப்பாத்தனும் கணவனை காப்பாத்தனும் குழந்தைகளை காப்பாத்தனும், இதனால எதை தப்பாவோ எதை சரியாவோ செஞ்சிருக்கேன் என்கிற பாரத்தால அழுத்தப்பட்டிருக்கேன். விஷம விஷய தோயே மஜ்ஜதாம் அப்பளவானாம் விஷமமான விஷயம், கண்ணு கண்ணுக்கு வேண்டியதை கேட்கறது, காது காதுக்கு கொண்டாங்கிறது, நாக்கு நாக்குக்கு கொண்டாங்கிறது, மூக்கு மூக்குக்கு கொண்டாங்கிறது, அஞ்சு பேர் என்னை பிடிச்சு இழுத்து படுத்துற பாடு தாங்கல, எனக்கு இந்த சம்சாரத்தை தாண்டறதுக்கு வேற படகும் இல்லை. விஷ்ணுவே உன் திருவடிகளையே படகாக பற்றினேன், அதையே கொண்டு என்னை தாண்டுவி. பவதி சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். அப்ப விஷ்ணுவனுடைய திருவடிகளே நமக்கு பெரிய போதம், படகா இருக்குப்போ. பெரிய பெருமாள் எழுதியிருக்கார் திருநாவாயின்னு ஒரு திவதேசம், மலையாள திவதேசங்கள் 17 சேரநாடு அல்ல வடக்கு கோடியில திருநாவாய் அப்படின்னா நாவாய் முகுந்தன், நாவாய்னா படகு இல்லையோ, பகவானே படகு. விஷ்ணு போதம் வினா நான்யத்துன்னு சொல்லுவார்கள், பெருமானை படகாக பிடித்தே மேலே போகலாம். அப்புறம் கடைசியா சொல்றார், நான்கு யுகங்களுடைய நிலை என்னன்னு பாரு, கிருத திரேதா துவாபர கலி. பின்ன ஏன் இதை திரியுகம்னு சொல்றோம்னால், காரணம் இருக்கு, அந்த மூணு யுகங்கள்ல மட்டும்தான் பெருமான் அவதரிப்பார், நாலாவது யுகத்துல அவதரிக்க மாட்டார், அதனால திரியுகம்னு பேரு. மேலும் அந்தந்த யுகத்தில் முதல் யுகத்துல 4 வர்ணங்கள் ஆச்சரியமா இருப்பார்,
முதல் யுகத்தில் இருக்கிறச்சே ஒன்றும் விற்கல் வாங்கலே கிடையாது. ஒரு பொருளை விற்பது விலை கொடுத்து வாங்கிறது கிடையாது. தேவதானவ கந்தர்வாக யக்ஷராட்சச பன்னகாக நாசன் கிருதயுகே ராஜன்னு நத்ததா கிரய விக்கிரையாக. ஏன் விற்கிறது வாங்கிறது இருக்க வேண்டாமன்னால் வேண்டாமே, என்கிட்ட ஒரு காணி நிலம் இருக்கும், அதில் அரிசி கிடைச்சிடும், நான் ஒரு மாடு வச்சுருப்பேன், அதுலேருந்து பால் கிடைச்சிடும், எனக்கு வேண்டியது என் வீட்லேயே வளரும், எனக்கு பின்னாடி தோட்டம் இருக்க போகிறது அந்த இடத்துல காய்கறி விளைஞ்சிடும், வேண்டிய பழத்தை யார் வந்து சேவிப்பாளோ அவா கொடுத்துட்றதுக்கு போகிறா, இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாமன்னால் அதுக்கு மேலே வேணுங்கிற ஆசையும் இருக்காது. அப்போ எதாவது அடிப்படை ஆசையோ அதெல்லாம் தன்னடையே கிடைச்சிடும். அப்போ இல்லையே வீடு கட்டணும், பத்து மாடி கட்டணும்னா எங்கேயோ போய் மணல் எடுத்துன்னு வரணும்னால் வேண்டாமே, இந்த இடத்துக்குள்ளே தோண்டி என்ன மணல் வருமோ அதில் குடிசை போட்டுன்னு இருந்தேன்னா போருமே, அப்போ அந்த குடிசையில் காற்று வருமோன்னால் காற்று சுகமாக இருக்குமே. ஏன்னால் நான் போக விடவே இல்லையே, நான் எப்போ இதெல்லாம் தப்பே பண்ணலையோ அப்போ எல்லாம் ஒழுங்காக இருக்க போகிறது, எப்பவுமே தண்ணீர் ஓடிட்டு இருக்க போகிறது, எப்பவும் குழு குழுன்னு இருக்க போகிறது, யாருக்கும் எதுவும் கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. இப்படி தான் கிறித்த யுகம் இருந்திருக்கு. இதை போல யுகம் இருந்தால் நமக்கு நன்னா தான் இருக்கும் சுவாமி. இப்போ அப்போ கலியுகத்தில் கிறித்த யுகம் வருமானால் கடைசி ஸ்லோகத்தில் வழி சொல்ல போகிறார், இந்த கலியுகத்திலையும் நீ கிறித்த யுகத்தாட்டம் ஆக்கிக்கலாம், யுகத்தை ஒன்றும் குற்றம் சொல்லாதே, நீ அந்த யுகத்தில் எப்படி இருக்க போறேங்கிறத பாரு. முதல் யுகத்தில் தர்மம் நாலு கால்களில் இருந்தது, அடுத்த யுகத்தில் ஒரு கால் படுத்து கால் பங்கு படுத்து, அடுத்த யுகத்தில் தர்மம் பாதி படுத்து, கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் தர்மம் கால்வாசி தான் இருக்கு, கலியுகத்தினுடைய கடைசியிலே அதுவும் இல்லாமல் பட்டு போகும். பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு கருகி அனுப்பிரவிஷ குருதே யத் சமீகிதம் அச்சுத. பகவான் நாலாவது யுகத்தில் பிறப்பதில்லை, மகான்களிடத்தில் அனுப்பிரவேசம் பண்ணி அவர்கள் மூலமே உபதேசிக்கிறார். கிருதந்திரேதா துவாபரஞ்ச கலிச்சேதி சதுர்யுகம் யதா ஜெகதி விக்கியாதம் ததா த்ரியுகதா குதா. ஏன் மூணுன்னு சொல்றோம், இதுதான் காரணம். ஏன்னா முதல் மூணுல தான் பகவத் அவதாரம். ஏதத் கலியுகம் பூப எத்திர ஜாத்தோசி பார்த்திவ நாத்திர அவதாரம் குருத்தே கிருஷ்ணாம்சேன ஸ்வரூபிணா பாதேன ஏகேன ராஜேந்திர தர்ம கலியுகேபிகி. அந்த கலியுகம் முடியும் போது ரொம்ப மோசமா போயிடும், அப்பதான் கல்கி பகவான் அவதரிக்கிறார். விஷ்ணு யசஸ்ங்கிறவருக்கு பிள்ளையாய் சம்பள கிராமத்திலே பிறந்து எல்லா கலியுகத்தினுடைய ஆபத்துக்களை போக்கி கிருதயுகத்தை மீண்டும் ஸ்தாபித்து விடுகிறார். பிரத்யக் ரூப திருக் தேவக திருஷ்யத்தேன கலௌஹரிஹி கிருதாதிஷ்வேவதேனேஷ த்ரியுகா பரிபட்சதே. ஆனா கலியுகத்துல எப்படி நடக்கணுங்கிறத சொல்றேன், கடைசியில சொல்லி முடிக்கிறார். தெளிந்த வித்வானா கலியுகத்துல ஒத்து இருக்க மாட்டாங்கிறார். இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்க மாட்டா. யாரான வாத்தியார் சுவாமியை போய் கேட்டீங்கன்னா உங்க சௌரியப்படி பண்ணீங்களே இப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிப்பா. இல்லை சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுங்கன்னா நான் சொல்லிடுவேன், உங்க மனசு ஏற்காது, கோபம் வரும், அந்த மாதிரிலாம் யாராலையும் பண்றதுக்கெல்லாம் முடியாது இப்போ. ஆகவே உங்க சௌரியப்படி பார்த்துங்கோ, இல்லை சிராந்தம் 10:30 முடிச்சுடலாமா, 9:30 முடிக்கணும்னா முடிச்சுங்கோ. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது 12:30 அப்புறம் தான், நீங்க அவசரம் பண்ணிடுனால் எனக்கு வேலைக்கு போகணும். யார் என்ன கேட்க போறா, எத்தனை பேர் அமாவாசை தர்ப்பணம் பண்றோம், எத்தனை பேர் மாசப்பிரவேசம் பண்றோம், எத்தனை பேருக்கு அப்பா அம்மா தீத்தி ஞாபகம் இருக்கும், கர்மங்களே வேணுமா வேண்டாமாங்கிற விசாரம் வந்து விட்டது. வஸ்திரம் பிரவராசாணி எல்லாரும் நாள்பட நாள்பட இதை போல ஆடையெல்லாம் உடுத்திக்க மாட்டாளாம், எல்லாம் கோணியை உடுத்திக்க போறார்கள், அப்படி மாறிடும். உடுக்க துணி மரணம் இல்லாமல் கலியில கூணியை உடுத்துப்போம், அரிசி சோறு கிடைக்காது, கேழ்வரகு மட்டும்தான் கிடைக்கும், அப்பாவை சேர்ந்தவர் யாரும் உறவுக்காரரா இருக்க மாட்டா, மனைவியை சார்ந்தவர்களைத்தான் உறவுக்காரரா வச்சுக்க போறோம். அதே போல என்னமோ நாம எல்லாரும் அலங்கரிச்சுக்கணும் அலங்கரிச்சுக்கணும்ன்ற ஆசை வந்துடும். ஏதோ பாட்டு பாட போறா, நாட்டியம் ஆட போறான்னு அலங்காரம் பண்ணிப்பா. அவர்களை பார்த்து நாமும் எல்லாத்த போலே களிம்பெல்லாம் பூசிக்கணும், வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சுக்கணும், இன்னும் எத்தத்தையோ பார்த்து அலங்காரம் பண்ணணும்னு ஆசை வந்துடுப்போ. அதுல இருந்து சரீர போஷணத்துக்கு ஆசைப்பட போறாள் தவிர ஆத்ம போஷணத்துல ஆசை குறைஞ்சி போடும். மேலும் சொல்றார், கன்யாவரச்ச சந்தேன கிரகிஷ்யந்தி பரஸ்பரம், யாரும் குலம் கோத்திரம் எல்லாம் பார்க்க மாட்டா, ஆனா பெண்ணா பண்ணு கல்யாணம், அதுக்கு எப்படி கொண்டு போய் விட்டுருவாள்னா பெண்ணே கிடைக்கல பெண்ணே கிடைக்கலன்னு சொல்லி, அதனால இதுவும் பரவாயில்ல இதுவும் பரவாயில்ல இதுவும் பரவாயில்ல அப்படின்னு கொண்டு போய் விட்டுட போறது. ஏ யவான்னா ஜனபதாக கோதூமான்னா ததை வச்ச. அடுத்து இறந்த தாய் தந்தையர்களுக்கு சிராதம் பண்ணுவானா தெரியாது, இறந்தப்புறம் சரி இருக்கும் போது ஒழுங்கா வச்சுக்க போறானே தெரியாது, இருக்கும் போதும் இல்லை போன விற்பாடு பண்றதில்லை. ந ஸ்ராத்தைச்ச ஸ்ராத்தைச்ச பிதிருஞ்சாபி தற்பயிஷ்யந்தி மாணவாக. அடுத்தது 100,000 ஆண்டுகள் மொத்தம் கலியுகம், 360,000 ஆண்டுகள் மொத்தம், 432,000 ஆண்டு அதுல யுக சந்தியை விட்டுட்டோம்னால் 360,000, அதிலே முதல் 25,000 வருஷங்கள் வரைக்கும் தான் ஸ்ரீஹரி பெருமான் நினைத்து பூஜிப்பாளம்.
25,000 வருஷம் ஆயிடுத்துனாலே பகவத் தியானம் பண்றதுக்கு இருக்க மாட்டா, கலியுகத்தினுடைய முடிவில் ஹரி அப்படிங்கிற பேரே இருக்காதுங்கிறார். அந்த அளவுக்கு மோசமா போடும். இப்படிலாம் கூட நடக்குமா? அப்ப இந்த கோவில்கள்லாம் என்ன ஆக போறதுன்னா இருக்கும், ஆள் வராது. இப்ப பல கோவில்கள்லே கிராமப்புறத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் ஒத்துரும் இல்லையே, காலி காலியா இருக்கும் இல்லையோ. ஆனா வண்டி எடுத்துன்னு போறோம், இறங்குறோம், 10, 50, 100 போடுறோம், வந்துடுறோம். அந்த அளவுக்கு அங்க இருந்த ஆச்சார அனுஷ்டானத்தோட கைங்கரியம் பண்றது போய் போயிட்டு வர்றதுங்கிறத வச்சுருக்கோம். இன்னும் நாள் பட அது போகிறதுக்கு முடியாது. இப்ப இருக்கிற தலைமுறையர்கள் யாத்திரைக்கு போவா, இதுக்கு அடுத்த தலைமுறை 10 நாள் யாத்திரைனால் எங்க அலுவலகத்துல 10 நாள்லாம் கொடுக்க மாட்டா சுவாமி, 2 நாள் போருமானுவா, 2 நாள் எங்க பெருசா போக முடியுங்கிறதுக்காக ஒத்திரி யாத்திரை ஏற்பாடே பண்ண மாட்டா. அப்ப புண்ணிய தீர்த்த ஸ்நானம் கிடைக்காது, கிடைக்காதனால பாவங்கள் போகவே போகாது. இது பெரிய சக்கர மாட்டம் சுத்த ஆரம்பிக்க போறது. அதனால கிராமத்திலே வந்து நகர்ந்தது முதல் ஆபத்துங்கிறாரு. நம்ம எதுக்கோ அதை நினைச்சிருந்தோம், அவர் எதுல கொண்டு விட்டார் பாருங்க. இப்போ கிராமத்திலேருந்து நகரமயமாக்கல்னால ஏதோ ஆபத்துனால் ஆன்மீகத்துக்கு ஆபத்து தான் போட்டிருக்கு. இப்போ வினிந்தாம் பிரதமே பாதே கரிஷ்யந்தி ஹரேர் நராக யுகாந்தேது ஹரேர் நாம நைவ கச்சித் கிரகிஷ்யதி. மேலும் சொல்றார், தியாயன் ஹரிம், இந்த கலியுகத்தில் இவ்வளவு கொடுமை இருந்தாலும் சில நல்லதுகள் இருக்கு. எப்படி இந்த கொடுமை வரும்னு வழி சொல்றார். மிளேச்ச பாஷா நிபந்தைஸ்து கேதுவாதைஹி விகூலிதாக. சம்ஸ்கிருத பாஷே, தமிழ் பாஷே, நம்ம தேசிய பாஷையில் இருக்கிற விருப்பம் குறைஞ்சு மிளேச்ச பாஷையில் இருக்கிற படிப்பு தான் வேணும். வெளிநாட்டு ஆங்கில பாஷேன்னு வச்சுங்க. அப்ப அதை படித்து அதன் படிப்பு தான் படிப்பு. எங்க ஆன்மீக எங்க சம்பிரதாயத்தையும் அந்த பாஷையில போட்டா தான் படிப்போம். மெதுவா அதை நோக்கி நகரும். அப்ப பாஷையில இருக்கிற ஆசைப்படும். சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதமா இருக்காது. இப்போ தமிழ் திராவிடமா இருந்து அதுவும் பெருசா வராது. இன்னொன்னு கேளுங்க, அத்தே பாஷா நிபந்தைஸ்து பரமாயுஷ பவிதா ததா வருஷாணி ஷோடச. அப்படியே ஆயுள் குறைஞ்சுட்டே வந்து கடைசியில 16 வயசு தான் எல்லாருக்கும் ஆயுளா இருக்குமா. இப்ப வளர்றாப்புல இருக்கும் இல்லையோ நாள் படம். இப்ப எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆயிருக்கு தெரியுமோ, கலி பிறந்த 5120 வருஷத்துல இருக்கும். விகாரி வருஷம் பிறந்ததோ இல்லையோ 5120, அதுக்கு தான் இந்த பாடு. அவர் இன்னும் சொல்லிட்டு இருக்கிற கணக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப தூரம் இருக்கு. ஒரே ஒரு திருப்தி, நாம இருந்து பார்க்க போறது இல்லை, இவ்வளவுதான் திருப்திப்பட்டுக்கலாமே தவிர, ஆனா நம்ம பேரம்பத்தி தான் பார்க்க போறா அப்படின்னு நினைச்சிருந்தா நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான். இது ஒண்ணும் அப்ப எத்தனை பேரிடத்துல பந்தத்தையும் பாசத்தையும் வச்சு நம்ம கவலையப்பட்டு இருக்க முடியும்? மேலும் அப்படி பேரம்பத்தையும் நினைச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம். அப்ப அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நூத்துக்கணக்கான பேரம்பத்தி இருக்கா. அவ அத்தனை பேரையும் நினைச்சு நம்ம கவலைப்பட்டிருந்தால் உலகம் முழுக்க கவலைப்பட வேண்டியதான். கவலைப்படுறத விட உலகம் முழுக்க வாழணும்னு நினைச்சுடுவோம். ஏன்னா ஒத்தரையும் நினைச்சு கவலையே பட்டு இருக்கணுமா? கண்ணோட்டத்தை மாத்திங்க, ஒத்தரையும் பார்த்து இவர் என்ன நன்னா இருந்தா தேவையில்லையேன்னு நினைச்சுங்க. இன்னும் நலத்தோட இருக்கலாமே, குணத்தோட இருக்கலாமே, இப்ப குணத்தோட இல்லையேன்னு கவலைப்படுறத விட குணத்தோட இருப்பது எப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டோம்னால் அது பகவானுக்கு ரொம்ப பிரீதி ஏற்படுத்துறதுங்கிறார். அடுத்து, குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் 5 அல்லது 6 வயதிலேயே பிரசவிக்க ஆரம்பிச்சுடுவாங்கிறார். நாம எப்பவோ 21, 23, 28 இப்ப தள்ளிட்டு போயிட்டு இருக்குமே இல்லையா? பஞ்சமேவாத ஷட்டேவா வருஷே கன்யா பிரசூயத்தே, கன்யா பிரசவிக்க ஆரம்பிச்சிருவா. 7 வருஷ 8 வருஷாவா பிரயாசந்தி நராஸ்ததா, விஷ்ணு பக்தர்களான வாசுதேவனின் திருநாமங்களை சொல்லி இந்த கலியிலேந்து ரட்சித்துக் கொள்ளுகிறார்கள். ஏ அகர்நிசம் ஜெகத்தாது வாசுதேவஸ்த கீர்த்தனம் குர்வந்தி தான் நரவியாக்ர ந கலிர்பாததே நரான் கலவு கிருதயுகம் தஸ்ய. இந்த கலியுகத்திலேயே கிருதயுகத்தை போல வாழ வேண்டுமா? ஒரே வழி, அகிம்சையை கடைப்பிடி, புலநடக்கத்தோட இரு, தான தர்மங்களை செய், எப்போதும் மன மொழிமை ஒன்றாக இருக்கப்பார், பகவத் ஆராதனத்தை விடாமல் செய், நாமங்களை நிச்சலும் சொல்லிக்கொண்டே இரு. இவற்றை கடைப்பிடித்தாய் என்றால் கலியிலேயே கிருதயுகத்தின் பெருமையோடு இருக்கலாம். பகவத் தமலே விஷ்ணு கிரீடையா கிருஷ்ணதாங்கதே. இந்த கலியினுடைய ஆபத்தெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது? கண்ணன் துவாபரயுகத்தின் முடிவில் வைகுந்தத்துக்கு திரும்ப போனார். அவரோட கூடவே தர்மமும் புறப்பட்டு போய்விட்டது. வினிந்தாம் பிரதமே பாதே கரிஷ்யந்தி ஹரேர்நராக யுகாந்தேது ஹரேர்நாம நைவ கஞ்சித் திஷிக்ஷதி. ஜாயன் ஹரின் கிருதயுகே த்ரேதா துவாபரயோர் யஜன் யதாப்னோதி கலவு நாம்னா ததேவ பரிகீர்த்தையன். என்னென்ன ஒவ்வொரு யுகத்திலையும் பெற்றிருக்கமோ அதை கலியுகத்தில் சுலபத்தில் நாமசங்கீர்த்தனத்தாலே பெறலாம். ஏ தன்மனஸ்காஸ்திஷ்டந்தி பிரயாந்த சம்சிதாஸ்ததா ஸ்வபந்தஸ்ச நரவியாக்ர தான் கலிர்ன பிரபாததே. யார் ஒருத்தன் பகவத் பக்தர்களுடைய திருவடிகளை பற்றி அவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து பாததூளியை தலையால் தடவி கொடுக்கிறானோ அவனை கலி ஒரு நாளும் தப்பு கொடுக்காது, பாடுபடுத்தார். க
கலௌ கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதே யுகே ஹரத்யகமசேஷாந்த்யோ ஹரித்யபித் சம்ஸ்துதா அசேஷ அகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. ஹரி ஹரிர் ஹரதி பாபானி, ஹரின்னு சொல்ல சொல்ல பாபத்தை அபஹரித்து விடுகிறார். அபவித்ர பவித்ரோவா சர்வாஸ்தாங்கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியாக்கியந்தர சுச்சிஹி. இத்தனை நாளும் நீ நியாயமானவனா இருந்துரு, அந்நியாயமானவனா இருந்துக்கோ. உங்ககிட்ட சுத்தி இருந்திருக்கட்டும், இல்லை சுத்தி தூய்மை இல்லாம இருக்கட்டும், ஹரியனுடைய நாமத்தை எடுத்து சொன்னாயானால் அனைத்து சுத்தியும் வந்துவிடும். மைத்ரீம் கரையது பூஷேஷு கரோத்து கரோதி பூதேஷு பக்தி அத்தியந்தம் அச்சுதே ஸ்ருத்வா தர்மானிமான் வேத்தி அபேதாத்மனோ ஜெகத் ஸ்ருண்வன் விப்ரோ வேதவித் சியாத் க்ஷத்ரியா பிருத்திவிபதி. இப்படி சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மங்கிற அழகான கதையே யாரெல்லாம் ஆசையோடு கேட்கிறார்களோ, மார்கழி மாசத்துல கேட்டால் இந்த புண்ணியம் கிடைக்கிறது, அதே போ மார்கழி தை மாசத்துல கேட்டா இது கிடைக்கும், சிசிர ருத்துல கேட்டா இது கிடைக்கும். ஏதத்தே சர்வமாக்கியாதம் ரகசியம் பரமம் ஹரேஹே நாத பரதரம் கிஞ்சித்து சிராவியம் ஸ்ருதி சுகாவகம். இதை கேட்க கேட்க மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் விலகி நிர்மலமான மனசாகிறது, புத்தி நன்னா தீக்ஷணமாகிறது, பாபங்கள் அத்தனையும் தொலைகின்றன. எல்லாரும் நம்மிடத்துல மைத்ரி பாவத்தோட அழகா கருணையோட நடந்து கொள்ளுகிறார்கள். அத்ரோக்த விதியுக்தஸ்ய புருஷஸ்ய விபஷ்சிதா ந துர்லபம் நரவியாக்ர பரமம் பிரம்ம சாஸ்வதம். இறுதியாய் இந்த புராணத்தின் நன்மையாலே சாஸ்வதமான பிரம்மத்தையே அடைந்து விடுகிறான். பகவன் நாமத்தை விடாமல் சொல்லுங்கோள்.